லவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா ராம்? ராம் வேணா ராம், ஏன் வீட்டாரா இருக்கிறார்? நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு போட்டால் எப்படி புரியல? அது தெரிஞ்ச கதை தான் சாக்லேட், அது தெரிஞ்ச கதை தான். அவனுங்க அப்படி தான், இங்கே இல்லை அவங்களுக்கு இதே குழப்பு விளக்கம் என்ன தான். அவங்க 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 லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வரணும்னு போராடுறாங்கன்னா, இவனுங்கள்லாம் இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாளுங்களான்னு பார்க்கலாமான்ற இதை சொல்லுவாங்கல்ல. அடுத்தவங்களை பார்க்காம தான் முதுவை பார்க்கறது யோகிதை இல்லை, பின்னாடி இருக்க முதுவை பார்க்கறது அந்த கதை தான் இவனுங்க கதைலாம். உனக்கு வேற குழப்பம் இருந்தா வேற அந்த குழப்பம் போய் பார்க்கும், சரியா? இந்த குழப்பம் விட்டு வேற குழப்பம் போய் பார்க்கும். யார கேக்குறோம் எனக்கு தெரியாது. ராம் உங்கிட்ட மட்டும்தான் பேசணும். சாப்பிட்டம்மா லாவண்யா? ஹாய் லாவண்யா, வெல்கம். சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஐசிஸ் சிஸ்டர் இவனுங்க எல்லாம் ஒரு கேங் சிஸ்டர். இவனுங்க கேங்க்னா அந்த மாதிரி லைவ்ல போக வேண்டியது, எந்தெந்த பொம்பளைங்க வந்து அவுத்து போட்டு ஆடுறானுங்கள, அவளுங்க கிட்ட எல்லாம் போயிட்டு வழிஞ்சு வழிஞ்சிட்டு அடுத்து அப்படியே அடுத்த கமெண்ட். அவளுங்க எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டானுங்க, ஏன்னா அங்கே ஒரு கமெண்டா போகுது, அங்கெல்லாம் கே கணக்கு வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்து அப்படியே அடுத்த லைவ் நம்ம தள்ளும் போது சிக்கிட்டா இவளை வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம் வந்து உட்காந்து. இதெல்லாம் அவங்களுக்கு என்ன சாப்பிட்டீங்க? தயவு செஞ்சு ஏமா, நீ தானம்மா இப்படி எல்லாம் பேசுற சொல்லு, நீ தான் கம்மாண்ட அப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்றது சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் கேல பாயா, அதை சொல்லு. பிரியான் வர பேரெல்லாம் என்ன புரியல, என்ன சொல்றதே தெரியல. ஹாய் சாரி அக்கா. நீ ஏன் கேட்டு சஞ்சய் முடிவு பண்ணுறா? பிரியா சொல்லுங்க ஹாய். நாங்கள் துபாயில் இருக்கோம். ராம் கிட்ட பேசுங்க. நீங்க நான் என்ன பேசுறது? சாப்பிட்டா செஞ்சேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்றீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பிரியா, நீங்க எந்த ஊர் பிரியா? அங்க வர பிரியாவா? இங்க பிரியா இருக்கு. ராம் அங்க வந்து அங்க ஒரு பிரியா இருக்கா? ராம் நடந்துகிட்டு இருக்கு. இது தெரியாம அங்க ஒரு ஃப்ரீயா இருக்கு, வாய்க்கு ஒரு ஃப்ரீயா இருக்கும்னு கூப்பிடுறேன். கிண்டல குசும்பாடா உங்களுக்கு.